நா முத்துக்குமார் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து அவருடைய நினைவு வருது. ஏன்னா அவருடைய பேர் பக்கத்தில் என்னுடைய பேர் வந்து கானா வினோத்னு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நான் இந்த படத்தில் வந்து பேச்ச போடம் வாட்சா மேலே கமாயில கல், குலாம் ஜாக்கா சல்பா உள்ள கபால்னு தல் அப்படின்னு வந்து டைரக்டர் சார் வந்து புரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டார். நீங்களே கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை, கொஞ்சம் புரியும். அதில் வேற கோரஸ் வந்து புரியுதா புரியுதான்னுவாங்க, ஒருத்தர் புரியல புரியலன்னுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான நிறைய வேர்ட்ஸ்லாம் இருக்குது. வட்டி துட்டு குட்டி போட்டு பெட்டியில் சேர்க்குறான், எம்மா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி மேலே இருந்து பார்க்குறான், எல்லாருக்கும் ஒரு நாள் கமெண்ட் ஒன்று போடுவான், யார் ஃபோட்டோ பிடிச்சிக்கு தான் அவனை லைக் போட்டு தூக்குவான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஆடாத ஆட்டமெல்லாம் பூமியில் ஆடுவேன், மேலேருந்து ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடுவேன், அடுப்புக்குத்தான் ஊதாங்கொல், சார்புக்குத்தான் சாணாக்கல், மொக்க கதியை ஓரம் தள்ளு, கேட்டு கேடா காணா சொல்லு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளும் போட்டிருக்கேன். இந்த படம் இந்த பாட்டு ஃபினிஷ் ஆகிட்டோன்னே நம்ம மியூசிக் டைரக்டர் சாருடைய வீட்டில் ஃபைனலாக ஒரு மனுஷருடைய வாழ்க்கையை ஃபைனலாக ஒரு வேர்ட்ஸில் வரணும், இவ்வளோ இடம் தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டு ஊட்டை கட்டி ஐஃபையாக வாழ்ந்தாலும், ஆடி காரை ஓட்டிக்குன்னு அல்டிக்குன்னு போனாலும், இருக்கும்போது பீத்திக்குன்னு இருந்துடுவ தெம்பில், நீ செத்த புறம் மிஷினில் விட்டா வந்துடுவாடா சொம்பில் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி சாவுக்கும் ஒரு நாள் குறித்தாங்க இந்த டீமில், செத்தால சாவு சனிக்கிழமை சாவு, அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை லீவு, நல்லா போகண்டா சாவு அப்படின்னு. ஏன்னா 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம் கூட, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை செத்தா ஐயோ 1000 ரூபாய் போயிட மாட்டோம் வரமாட்டான், இதே நான் சனிக்கிழமை செத்தா ஞாயிற்றுக்கிழமைக்கா சாவு ஏற்றுருவாங்க, ஜாலியாக அவர் தண்ணி கண்ணி அச்சிட்டு அந்த காசில் அவர் பாட்டு ஜாலியாக இருப்பார், வேலைக்கு அந்த காசு ஹாலிடேயில் இருக்கும். நன்றி, இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அனைத்து டீம் ஏதேவன் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.